ஜெம்டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு அடுப்பில்லா சமையல்ல மாங்காய், இஞ்சி, கேரட், ஊறுகாய் ஏதாவது செய்ய போறப்பா பேரே இவ்வளவு பெருசா இருக்கு. இந்த பெரிய ப்ராசஸை வந்துட்டு சார் சூப்பரா செஞ்சு கட்ட போறாங்க. எக்ஸாம்ல விட்டுச்சுதான் சார் பாஸ் பண்ண. ஜெம்டிவி நேயர்களே, அடுப்பில்லா சமையலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ஊர்கா, இது ஒரு 10-20 நாள் வரைக்கும் வச்சிருக்கலாம். வெயில வச்சிருந்தீங்கன்னா ஒரு மாசம் கூட வச்சிருக்கலாம். கலருக்கு கலரி கலரி யூஸ் பண்ணலாம், ரொம்ப உடம்புக்கு நல்லது. வாங்க, மாங்காய், இஞ்சி, கேரட், ஊறுகாய் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நேரிலே வாங்க. மாங்காய் எடுத்திருக்கோம், இஞ்சி லேசாக உடச்சி வச்சுருக்கோம், அப்புறம் நம்ம திருவிப்போம். பூண்டு பல் ஒரு 5 நறுக்கி வச்சுருக்கோம். எலுமிச்சம்பழம், கேரட், கொஞ்சம் வெல்லம், நல்லெண்ணெய், உப்பு, மஞ்சள் தூள், சிவப்பு மிளகாய்த்தூள், இந்த காஷ்மீரி மிளகான்னு சொல்லுவாங்கள்ல அது, அப்புறம் பெருங்காயத்தூள். வாங்க நேரில் இந்த மாங்காய், இஞ்சி, கேரட் ஊறுகாய் இது என்னடா, அது கேரட் கூட சேர்க்குறோம் அப்படின்னா, இந்த மாங்காய் கூட இருக்கிற இதையும் இஞ்சியும் பூண்டும் கேரட்டும் சேர்ந்துச்சுன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சுவை கொடுக்கும். கேரட்டில் இருக்க ஒரு இனிப்பு சேர்ந்து நம்ம போடுற அந்த மிளகாத்தூள் காரத்தோட நல்லெண்ணையோடு சேர்ந்துச்சுன்னா சாப்பிட்றதுக்கே ஒரு சூப்பராக இருக்கும். இன்னும் ஒரு 2 சாப்பாடு எக்ஸ்ட்ரா சாப்பிடுவாங்க. வாங்க, இந்த மாங்காய் ஊறுகாய் கூட இஞ்சியை எப்படி சேர்க்குறோம், பூண்டு எப்படி சேர்க்குறோம், கேரட் எப்படி சேர்க்குறோம் அப்படின்றத பார்க்கலாம். ஸ்ரீஜா ரெடியா? ரெடி. செய்யலாமா? சரிங்க, இன்னைக்கு எதை ஃபர்ஸ்ட் போடணும் அப்படின்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஐயோ, நீங்க வேற அப்பப்போ கேள்வி கேட்டு என்ன மாத்தி வர்றீங்க. ஃபர்ஸ்ட் நம்ம நியூட்ரலைஸ் பண்றதை எடுத்துணும். எது ரொம்ப வீரியமான இருக்கிற டிஷ் அப்படின்னு பார்த்தோம்னா மிளகாத்தூளும் பூண்டும் இஞ்சியும் தான். இஞ்சி தான் நிறைய பேருக்கு வாயில கடிபடுறது பிடிக்காம இருக்கும். அந்த இஞ்சியை நியூட்ரலைஸ் பண்ணணும், பூண்டு நியூட்ரலைஸ் பண்ணணும் அப்படின்னா பூண்டு இஞ்சியை ஃபர்ஸ்ட் சேர்த்துக்கணும். பூண்டு சேர்த்துருங்க. பூண்டு எல்லாத்தையும் போட்டுருவோம். ஆமாம், பூண்டு எல்லாத்தையும் போட்டுருவாங்க. இந்த இஞ்சியை கொஞ்சம் திருவணும். நீங்கள் உங்களுக்கு வேலை இது திருவணுமா சார்? ஆமாம், பொறுமையாக பாடி புளியனதுக்கு அப்புறம் இதை திருவ இருக்கிறதுக்கு நீங்கள் வரணும். போதும் போதும் போதும், இந்தாங்க இந்த இஞ்சி போடும். இப்போ நம்ம என்ன பண்ணோம் நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு? லெமன் போடுறோம்.
நன்றி.